எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அங்கெல்லாம் ஆளுங்க இருக்கிறதே எனக்கு இப்போதான் தெரியும். இவ்வளோ கத்து கத்துறாங்க. என்னடா ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் தெரியுங்க. சூப்பர். நீங்கள் ஏன் காந்தியை லவ் பண்ணீங்க? காந்தி கிட்ட அப்படி என்ன பிடிச்சது உங்களுக்கு? எனக்கு காந்தி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே அவர் சிரிப்பு தான். சிரிச்சு மயிரோம் நம்ம ஆளு. I find him so cute. அழகா சிரிப்பாரு. எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாது. சிரிப்பு வரைக்கும் புரிஞ்சது. சரி, நீங்க சமீபத்தில் பிரேக்கப் பண்ணிட்டீங்களாமே? ஆமா. காந்தி தப்புஸ்தான். ஓகே, காந்தி கிட்ட ஏன் பிரேக்கப் பண்ணீங்க? தேவையில்லாத விஷயத்துக்கும் சிரிக்கிறாங்க. என் அப்பாக்கு ஆக்சிடென்ட் சொன்னேன், ஃபோன் பண்ணி சொன்னேன், சிரிக்கிறாரு. I was so irritated. ஓ, எல்லாத்துக்கும் சிரிக்கிறாரு. தேவையில்லாத விஷயத்துக்கு சிரிக்கிறாரு. வேற எதுக்கு சிரிப்பாரு? பிரேக்கப் பண்ண சொன்னா அதுக்கும் சிரிக்கிறாரு. அப்படியா? ஒரு சந்தோஷத்துல ஒரு சங்கடத்துல சிரிச்சிருப்பாரு அவரு. ஆனா ஒண்ணுங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுக்காக ஆயிரக்கணக்கான ரோமியோ கொள்ளுங்க காத்திருக்கேன். சொன்னீங்களா? ஐயோ, சூப்பர். தேங்க்யூ சோ மச். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஐஸ்வர்யா மேனன் சங்கீதா. டெல்லி பாபு சார். சார், டெல்லி பாபுன்னு பேர சொன்னோட சென்னையே நடுக்கிட்டு இருக்கு சார். சென்னை மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்டும் நடுக்கிதான் ஆகணும் டெல்லிக்கு. ஓ, டெல்லி. ஆமாம் சார. நீங்கள் ஏன் சார் காந்தி கேரக்டர் தேடுறீங்க? இந்த காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, இந்த காந்தி சந்தோஷத்தை கொடுக்குறாராம். அதனால தான் தேடிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட ஒரு வைரஸ் இருக்கு. என்ன வைரஸ்? கரோனா வைரஸ் மாதிரி மோசமான வைரஸ் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் பரவ வேண்டிய வைரஸ். என்ன வைரஸ் சார்? துக்கத்தில் கூட சிரிக்கிற ஒரு வைரஸ். அந்த வைரஸுக்காக தான் தேடிட்டு இருக்காங்க. சூப்பர். ஒரு பெரிய கைத்தறிகள் தரலாம். அவர் தமிழ் தென்னிந்திய சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரம், எங்கள் அண்ணன் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் ஆஸ் டெல்லி பாபு. இந்த இடத்துல அவர் நிற்கிறது எங்களுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச் சார். நான் காந்தியை கூட்டு வந்துடுறேன், அவன் வந்தோட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் சார். கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கலாம். தேங்க்யூ சோ மச். காந்தி, இப்ப நான் காந்தி மாதிரி ஆயிட்டேன். உண்மையிலேயே இங்க இருக்கிற ஒவ்வொருத்துக்கும் ஒரு பிரைஸ் இருக்கு. இந்த அன்புக்கு விலையே கிடையாது. ஹாட்ஸ் ஆஃப் பிரதர். சூப்பர். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி வந்ததுக்கு எல்லாருக்கும், அனைவருக்கும் நன்றி. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் ஈவெண்ட். நாங்கள் பெருசாக யாரையுமே இன்வைட் பண்ணல. நாங்கள் ஆக்சுவலாக இது ஒரு ப்ரெஸ் மீட்டாக நடத்துகிறது தான் ஐடியா. அப்போ டக்குன்னு வந்து சும்மா நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கப்போ இது நேற்று ஆரம்பித்த ப்ரிப்பரேஷன். ஏன் வந்து வெறும் இதோ அண்ணன் சுந்தர் நான் சொன்ன மாதிரி ஏன் வந்து வெறும் ப்ரெஸ் மீட்டாக நடத்தணும்? ப்ரெஸ் வந்து ஜாலியாக எல்லோரும் வராங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம், அப்போ அந்த மாதிரி எதாவது பண்ணுங்க அப்படின்னார் அண்ணன். ஸோ டக் டக் டக்னு ஒரு ரெண்டு நாளில் நாங்கள் இதை வந்து இது பண்ணி. ஸோ ஒரு இது ஒரு பயங்கர க்ளோஸ் ஈவெண்ட். ஆனாலும் எல்லாரும் வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நம் முதல் நன்றி. ஸோ இந்த படத்தில் நான் சிரித்தால காந்தி, எல்லாருக்கும் இதான் கேள்வி. ட்ரெய்லர் பார்த்தவொன்னே எல்லாருக்கும் இதான் கேள்வி. காந்தி தலை ஃபேனா இல்லை காந்தி தளபதி ஃபேனா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கேள்வி. அது காந்தியோட பதில் எல்லாமே சிரிப்பாகவே இருக்குது. ஏன்னா படத்தில் காந்தி வந்து தலை படம்னாலும் முதல் நாள் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்து போயிடுறான். தளபதி படம்னாலும் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்து போயிடுறான். ஸோ காந்தி யார் ஃபேன் அப்படின்னு ரொம்ப ஆவலாக தெரிஞ்சுக்க நிறைய பேர் இந்த கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. காந்தி யார் ஃபேன்னா ரொம்ப
காந்தி தல தளபதி ஃபேன், அவ்வளோதான் சிம்பிள். ஸோ அப்படி வச்சுப்போம். ஸோ அதனால வந்துட்டு அந்த விஷயம் ட்ரெய்லரில் ரொம்ப ஹிட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு எல்லாருக்காகவும், இந்த எங்களுடைய நான் சிரித்தால் டீம் எல்லாரும் சேர்ந்து சும்மா ஒரு ஃபன்னாக இருக்கட்டும், ஒரு ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த கர்டன் ரைசர் ஈவெண்ட்டை பிளான் பண்ணோம். ஸோ இதுதான் விஷயம். என்ன படத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க? சிரிச்சிருக்கேன், அழுதுட்டே சிரிச்சிருக்கேன், கோபமாக சிரிச்சிருக்கேன், கடுப்பில் சிரிச்சிருக்கேன், எப்படி எப்படிலாம் சிரிக்கக்கூடாதோ அப்படி எப்படிலாம் சிரிச்சிருக்கேன், எங்கெங்கெல்லாம் சிரிக்கக்கூடாதோ அங்கெங்கெல்லாம் சிரிச்சிருக்கேன். ஓஹோ. ஸோ அதுதான் வந்து நான் சிரித்தால். ஸோ இது நான் சிரித்தால் மட்டும் இல்லை, இது பேசிக்காக நாங்கள் சிரித்தால், எல்லாரும் சேர்ந்து சிரிக்க வாங்க அப்படிங்கிறதான் இந்த படம். ஸோ முழுக்க முழுக்க ஒரு காமெடி தான், முழுக்க முழுக்க குடும்பத்தோடு கண்டு ரசிக்க வேண்டிய ஒரு நகைச்சுவை படம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மேடைக்கு வரும்போது நிறைய எதிர்பார்ப்போம். ஒரு பாட்டு கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும், இன்னொரு ட்ரெய்லர் போட்டால் நல்லா இருக்கும். பாட்டு பார்க்கணுமா? ஓகே, எல்லாருக்காகவும் ஒரு ட்ரெய்லர், மூணு பாட்டோட 1 மினிட் கட் இருக்கு. ஸோ வந்துட்டு இப்போ அதை பார்த்து நம்ம எல்லாம் ரசிக்க போகிறோம். அதுக்கப்புறமா கண்டிப்பா எல்லாரும் பெர்ஃபார்மும் பண்ண போறோம். சூப்பர். சோ அதனால வந்துட்டு நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து இல்ல அச்சு காலி பண்ணலாம். சோ வந்துட்டு சோ அதுதான் விஷயம். சோ இந்த நான் சிரித்தால் வந்து ஒரு ஸ்பெஷலான படம். எனக்கு வந்து இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, எனக்கு மட்டும் இல்லை, அவ்னி மூவிஸ் சுந்தர் சி அவர்கள் வழங்கும் நான் சிரித்தால் வந்து எங்களுடைய கூட்டணியில் 3வது படம். எனக்கும் இது 3வது படம். இது ஜெயிச்சா எனக்கும் ஹேட்ரிக், எனக்கும் அண்ணனுக்கும் சேர்ந்து ஹேட்ரிக். அது மட்டும் இல்லாமல் 3 படத்துலேயும் 3 அறிமுக இயக்குனர்கள். முதல் படத்தில் மீசைய முருக்கோட அறிமுக இயக்குனர் ஹிப்ஹாப் தமிழா, 2வதுல பார்த்திபன் தேசிங்கு, 3வதுல ராணா. ஸோ 3 அறிமுக இயக்குனர்கள். ஸோ அப்படி அறிமுக இயக்குனர்களும் ஹிப்ஹாப் தமிழா அப்படி ஒரு ஹேட்ரிக். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆவலோடு காத்துட்ருக்கோம் இந்த படம் ஜெயிக்கணும்னு. அண்ட் இது ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரொடியூசர் அண்ணன் அண்ணியும் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்லணும்னா, எங்களுடைய கனவுகள் எங்களுக்கு நிறைய இருந்திருக்கு சினிமாவில். எங்களுடைய கனவுகள் எல்லாத்தையுமே அண்ணன் தான் வந்து சோஃபார் இந்த 2 படங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த 3வது படமும் ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேட்ரிக் அடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன் இது ரொம்ப சந்தோஷப்படுவோம்னா, ஒன்று எங்கள் ஃபேன்ஸ்லாம் சந்தோஷப்படுவாங்க, அவங்களை என்டர்டெயின் பண்ணுங்கிறது தான் என்னுடைய ரசிகர்கள், அதான் நண்பர்கள், அதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள். 2வது, எந்த ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ப்ரொடியூசராக இது வரைக்கும் அவர் என்னை வந்து எந்த கேள்வியுமே கேட்டதில்லை, ஏன் இதை வந்து பண்ணுறீங்க, இது ஏன் அது ஏன்னு இது வரைக்கும் எந்த இதுவும் கேட்டதில்லை. முழு சுதந்திரம் கொடுத்து, அவர் முழு சுதந்திரம் கொடுக்கறனால அதை விட 10 மடங்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு எல்லாரும் சேர்ந்து ஒரு கிராஸ் ஃபிங்கர்ஸில் தான் இந்த ஒவ்வொரு படமும் பண்ணுவோம். ஒவ்வொரு படமே எங்கள் மொதல் படமாக பண்ணுவோம். ஸோ அப்படி வந்து இது ஜெயிக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மேடையை வந்து நான் எதுக்கு ப்ரைமரியாக யூஸ் பண்ணிக்க விரும்புகிறேன்னா, சுந்தரனாக்கு ஒரு மிகப்பெரிய நன்றின்னு சுருக்க விரும்பலை. இருந்தாலும் எங்கள் கனவு மட்டும் இல்லை, மீசை முறுக்கில் எங்கள் கூட சேர்ந்து நிறைய பேரோட கனவு இன்றைக்கி எல்லாருமே, அவங்க எல்லாருமே அவங்கவுங்க இதில் ஒரு ஸ்டாராக இருக்காங்க. ஸோ நிறைய இளைஞர்களுடைய கனவு மெய்ப்பட்டுது. ஸோ இன்றைக்கி தொடர்ந்து ஒரு 3 படம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பவரிங் அவர் ட்ரீம்ஸ் அண்ணன். தெரியும் இது அப்புறமா வந்து நீங்கள் கலாய்ப்பீங்க அப்படின்னு, இருந்தாலும் ஒரு மேடையில் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். 2வது, அதிகமான டைரக்டர் வந்து ராணா, அறிமுக இயக்குனர், ஆனால் இந்த படத்தில் வந்து எல்லாருமே இயக்குனர், நடிக்கிறவங்களாம் இயக்குனர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரிமுத்து சார் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கார் பரியேறும் பெருமாளில் வருவார். ஸோ அவர் ஒரு டைரக்டர். ரவிமரியா அண்ணன் சக்கரதாஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கார், அண்ணன் டைரக்டர். அதுக்கப்புறம் ஏதோ ராஜ்மோகன்னா இப்போ அடுத்து ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ வாழ்த்துக்கள் நான் முதல்ல அதுக்கு. ஸோ அவர் ஒரு டைரக்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் சார் இதில் ஒரே ஒரு நட்பே துணையில் ஒரு பெரிய கேரக்டர் பண்ண, இதில் ஒரே ஒரு சீனில் வருவார், இம்பார்ட்டண்ட்டான சீன், அவர் ஒரு டைரக்டர். அதான் இப்புறம் அதுக்கு மேலே ஒரு லேயர் டாப் பண்ணால் ரவிக்குமார் சார் இருக்கார், அவர் ஒரு டைரக்டர். அதுக்கப்புறம் இந்த படத்தை தயாரித்தவரும் சுந்தரனாவும் ஒரு டைரக்டர். ஆக இத்தனை டைரக்டர்கள், அப்புறம் நானும் ஒரு டைரக்டர். இல்லை இவங்கெல்லாம் பிடித்த டைரக்டர், இவங்கெல்லாம் டைரக்டர், நான் டைரக்டர். ஸோ அதனால வந்துட்டு இவ்வளவு இயக்குனர்கள் இருக்கக்கூடிய ஒரு படமாக இது இருந்துச்சு. அதில் ஒரு அறிமுக இயக்குனர் இயக்கியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல படமாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு நம்புகிறோம். உங்களுடைய
வாழ்த்துக்களையும் ஆதரவையும் எதிர்பார்க்கிறோம். சூப்பர். இன்னொரு கேள்வி நான் இவங்க சார்பா கேட்கிறேன். ட்ரெய்லர் வரப்போது மூணு சாங்ஸ் உடைய அந்த ஒன் மினிட் டக் டக்னு வரப்போது அதெல்லாம் முடிச்ச பிறகு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இருக்கா? வேணுமா வேணாமா? வேண்டாமா? இல்ல, அது வந்து அண்டர்ஸ்டுட். நான் அந்த கேள்வி கேட்கவே தேவையில்லை, அது 100% இருக்கு. சூப்பர். வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ட்ரெய்லர் அண்ட் ஏன்னா இங்கே அதிகமாக ஆஃப் டாபிக்காக எல்லாருமே கேரக்டராக தான் பேசலான்னு பிளான் பண்ணி எல்லாருமே வந்தோம். ஸோ அதிகமாக ஆஃப் டாபிக் போனது நான் தான். ஸோ அதனால் வந்துட்டு முதல்ல நான் போய் உட்காந்துறேன், முடிச்சுட்டு நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம். இன்னொரு ஒரு ஸ்பெஷல் இது கூட நான் இப்போ ட்ராப் பண்ணிடுறேன் உங்களுக்காகவே. ஐஸ்வர்யா மேனனும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக பண்ண, அஜிக்கு அஜிக்கு குமுக்கு குமுக்கு பாட்டுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ வந்துட்டு நிறைய ஆட போகிறோம், பாட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ட்ரெய்லரையும் மூன்று பாடல்களோட 1 மினிட் கிளிப்பையும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப டவுனாக இருக்கீங்களா? இல்லை இல்லை, பீப்புள் ஆர் லெஸ் மேக் சம் நாய்ஸ், பீப்புள் ஆர் ஆல்ரைட் மேக் சம் நாய்ஸ், the people at the center make some noise, now everybody in here make some noise. Machi, are you ready? Done. இதோ நான் சிரித்தால் படத்தோட ட்ரெய்லர் மற்றும் மூன்று பாடல் காட்சிகள் உங்களுக்காக. காதலித்து தோல்வியுற்றதால் நெஞ்சுக்குள் பாரம், கண்ணீரில் வாழ்வதால் நாமும் இங்கே மீன்கள் தான், நீதித்தான் காதல் என்ற கடலில் போய் சேரலாம், சேரும் முன் மதம் என்ற வலையில் நாம் வீழ்ந்தால் உயிர் பிரிந்தால் காதல் முறிந்தால் ஒன்றை ஒன்றை மட்டும் நினைவில் நீ வைத்துக் கொள், இங்கில்லை என்றால் என்ன சொர்க்கத்தில் நாம் சேரலாம், சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை நரகத்தில் வாழலாம். நன்றி 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 நன்றி. சோ தேங்க்ஸ் ஆல் ஃபார் கம்மிங். அண்ட் இந்த விழாவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த பாட்டை தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம். அந்த பாட்டை இப்போ ரிலீஸ் பண்ண அதே சமயத்தில் அதை ரிலீஸ் நான் இப்போ பிளே பண்ண போறோம். குத்து பாட்டு தான். அப்படியே நீங்களாம் டான்ஸ் ஆட, நாங்கள் இங்கே டான்ஸ் ஆட, ஃபைனலாக எங்கள் கர்டன் ரேசர் ஷோவோட நான் சிரித்தால் இன்றைக்கி வருது ரைட்டு. ஸோ February 14 அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் சொல்லிட்டோம். எங்கள் ப்ரொடியூசர் அவர் கையால் அதை பிரித்து வச்சு இந்த வேர்ல்டு வைடாக நான் சிரித்தால் February 14 வருதுங்கிறத ஸ்டாம்ப் கொடுத்த போகிறாரு. ஸோ டு ரைஸ் த கர்டன் வி ரிக்வெஸ்ட் அவர் ப்ரொடியூசர், அதாவது என்ன பிரச்சனைனா இது டெய்லியும் எனக்கு நீங்கள் பிரச்சனை என்னென்னா வந்துட்டு எங்கள் ஓகே அதான் நீங்களே வந்துட்டீங்கன்னா நான் எதுவும் சொல்கிறேன். ஸோ வெல்கம் அண்ணி, வந்ததுக்கு நீங்கள் ஏதோ ஒரு 2 வார்த்தை இந்த படத்தை பற்றி இந்த ஃபங்க்ஷனை பற்றி ஏதோ ஒரு 2 வார்த்தை நீங்கள் சொல்லணும். நீங்கள் இந்த படம் பார்க்கல இருந்தாலும் நாங்கள் கேட்போம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ஒரு ஹேட்ரிக் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமாக உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு பார்க்கும்போது நீங்க ஆதி எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கும் போது ஹேட்ரிக் இஸ் அப் ஆர் ஸ்லீவ்ஸ் எனக்கு நல்லா தெரியுது. நான் சிரித்தால் இந்த படத்தை பத்தி பேச சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு என்ன சொல்லணும்னா ஒரு ஃப்ரேம் கூட யாருமே காமிக்கல, என் கணவர் கூட காமிக்கல, என் தம்பி கூட காமிக்கல, அவருக்கும் நான் காமிக்கல. ஸோ நான் படமே பார்க்கல, ஆனால் நான் சிரித்தால் ஒரு மிகப்பெரிய ஹிட் இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய இன்புட், உங்களுடைய டெடிக்கேஷன் எல்லாமே வந்து அது வீட்டில் எப்படி இருக்குன்னா அண்ணன் எப்படி இருக்காரோ அப்படி தான் தம்பி இருக்கிறாரு. ஸோ ஆதியின் மனைவி நானும் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எந்த அளவுக்கு தலை அடைச்சிட்டு ஐயோ 2 கிலோமீட்டர் இருக்காருங்க, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க,
சோ அந்த அளவுக்கு நாங்க ஒரு ஃபேமிலியா இருக்கோம். ஆதி ஒரே சின்ன இன்டரப்ஷன், அண்ணி ஒரு ஒரு நல்ல பஞ்ச் வந்துச்சு, நான் சொல்லிடுறேன். நல்ல எனர்ஜின்னு சொன்னீங்களே, நான் வெறும் மொபைல் மாதிரி தான். சார்ஜ் மொபைலுக்கு சார்ஜ் போடணும், அந்த சார்ஜ் எங்கிருந்து தெரியுமா வருது? மட்டுமே உருவான சும்மா நீ பஞ்சு. ஸோ இந்த கடைசி பாடலை நாங்கள் வந்து இன்றைக்கி இப்போ ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தராக நாங்கள் மேடை கலைக்க விரும்புகிறோம். வரமாட்டேன்னு அடம் பிடிச்சாரு, வர வச்சோம். பேச மாட்டேன்னு அடம் பிடிச்சாரு, பேச வச்சோம். நான் ஏன் படத்துக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் அப்படின்னா கொடுக்க வச்சோம். ஸோ எங்கள் அண்ணன் திரு சுந்தர் சி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். இந்த படத்தின் இரு பெரும் தூண்கள் யாருன்னா ஹீரோ காமெடியன், வில்லனுங்க தான் பயங்கர ஹீரோ இந்த படத்தில். ஸோ இரு பெரும் தூண்கள், ரெண்டு பேருமே பெரிய டிரெக்டர்ஸ். ஸோ வி வெல்கம் கேஎஸ் ரவிக்குமார் சார். படையப்பா படம் வந்து இன்னி வரைக்கும் ரிப்பீட்ல எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மேக் சம் நாய்ஸ் ஃபார் கேஎஸ் ரவிக்குமார் சார் எவ்ரிபடி. இன்னொரு ஒரு பெரிய பில்லர் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து நகர்த்திட்டு போறதுல கே எஸ் ரவிக்குமார் சார் டில்லி பாபுவாகவும், ரவி மரியா சார் சக்கரதாசாகவும், இவங்க தான் இந்த படத்தோட ஆக்சுவல் ஃபேஸ், இவங்க தான் இந்த படத்தோடைய உண்மையான திரைக்கதை நகர்த்தி செல்லும், இவங்க தான் ஆக்சுவலாக கதாநாயகர்கள் இந்த படத்தில். ஸோ வெல்கம். இந்த பின்னு பண்றேன், இது ஷோ இல்லைண்ணா, இது சும்மா ட்ரெய்லர். ஒரு நாள் கூட ராத்திரி விட மாட்டாங்க, எல்லா நாளும் நைட் ஷூட்டிங் தான், விடிய விடிய ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போய் மியூசிக் போட்டு ஓகே. அண்ணா சக்கரதாஸ் அப்படின்னு இந்த படத்துல தான் ரெண்டு ஹீரோ யாருன்னா, ஒன்று கே எஸ் ரவிக்குமார் சார், இன்னொரு ரவிமரியா சார். இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஃபைட்டுக்கு நடுவில் ஒரு காமெடின்னு அது நான். ஸோ வந்துட்டு அண்ணா நீங்க ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு. சுந்தர் சார் சொல்லலாம், எங்களுடைய உதவி இயக்குநருக்கும் சரி, இப்போ படம் பண்ணுற இயக்குநருக்கும் சரி, இனிமேல் படம் பண்ண இயக்குநருக்கும் சரி, நான் பொதுவாக வந்து சுந்தர் சாரை ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்து செய்கிற தொழிலை மட்டுமே தெய்வம் மதித்து யார் மனசையும் புண்படாமல் இருக்கிற ஒரு நல்ல மனிதர் சுந்தர் சார். உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் வந்து வில்லனாக ஃபஸ்ட் டாப்பில் வருவேன், செகண்ட் டாப்பில் காமெடினா முடிஞ்சிடும் லைஃபு. ஆமாம், எல்லா படங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது என்னுடைய இயக்குனர் திரு எழில் அவர்கள், என்னை வில்லனாக அறிமுகப்படுத்தது இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள். இவ்வளவு காமெடி பண்ண வைக்கிறோம், எல்லாரையும் சிரிக்க வைக்கிறோம், ஆனால் சிரிப்புக்குன்னு ஒரு ஃபேக்டரி உருவாக்கியிருக்கார் சுந்தர் சார். அவர் படத்தில் நம்ம காமெடியாக பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும்போது, ரவி சார் முத்தன கட்சிக்கான படம் பண்ணுறேன் நீங்கள் வந்து பண்ணுங்கன்னாரு. காமெடியை பொழந்து கட்டிக்கலான்னு போனால் அவருக்கு மாமனராக நடிச்சிருந்த படத்தில், ஆனால் அந்த படத்தில் காமெடி ஒரு கொண்டாச்சு. எனக்கு மாமனாராக நடிக்கிறமே ஒரு சின்ன வெஸ்டேஜ் இருந்தாலும் அந்த ஆசையை இந்த படத்தின் மூலம் இயக்குனர் திரு ராணா அவர்கள் வழங்க சுந்தரி சார் கமெடியில் பண்ணியிருக்கேன். இந்த படம் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், நான் பல படங்களை வந்து ஆடியோ பர்சன் இந்த படம் ஹிட் ஆகலன்னு சினிமா விட்டு போயிருக்கேன், சேலஞ்செலாம் பண்ணியிருக்கேன். அதில் அன்பன் எனக்கு அது தெரியும், அது மாயாண்டி குடும்பத்தாராக இருக்கட்டும், மணங்குத்தி பறவையாக இருக்கட்டும், தேசிங்க ராஜாவாக இருக்கட்டும், அந்த வரிசையில் சொல்கிறேன், இந்த படம் ஆவினி சினி மேக்கர்ஸுக்கு ஹார்ட்ரிக் ஃபிலிம், கன்ஃபார்மாக ஹிட்.
ஏன்னா இது ஏதோ வெறும் வார்த்தை இல்லை, இயக்குனர் ராணாவுடைய உழைப்பு. ராணா சார் இப்ப பேசும்போது தான் தெரியுது இவர் இவ்வளவு பெரிய ஸ்பீக்கரான எல்லாருமே ப்ரோ ப்ரோ ப்ரோ. குமரதாஸ் ப்ரோ, ரைமரியா ப்ரோ, ரவிக்குமார் சார் ப்ரோ, சரண சார் ப்ரோ, எல்லாத்துலயும் ப்ரோ ப்ரோன்னு செஞ்சுட்டே இருப்பாரு. ஆமா வாஞ்சி ப்ரோ, அந்த சாட்டு ஓகே ப்ரோ, டேக் ஓகே ப்ரோ, புருக்காரன் காபிக்காரன் கம்பெனி வந்திருந்தாங்க சார், அந்த புரு புரு சொன்னாங்க விளம்பரம் ஆயிருந்து சொல்லியிருப்பான் அவ்வளோ ப்ரோ. ஆனால் அது அத்தனை ப்ரோலையும் ஒரு அடக்கம், அமைதி, அடுத்த வெற்றிக்கான நான் ரெடியா இருக்கேங்கிற ஒரு ஆணவம் எல்லாமே இருக்கும். இவ்வளோ ஸ்பீடாக பேசுவோம் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்பீட் பேசுனீங்க, அது உங்களுடைய கான்ஃபிடென்ட் தெரிஞ்சது. அப்புறம் அண்ணன், என்னைய அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு வழக்கமாக எல்லா படத்துலையும் ஹீரோவை நடிச்சிருக்கோம், நிறைய பேரை பார்த்துருக்கோம், நம்ம பல ஹீரோக்களும் நடிச்சிருக்கோம். ஆனால் இந்த படத்தில் இவரோட எனர்ஜி வந்து எனக்கும் தொந்திக்கிடுச்சு 100%. எப்படின்னா நான் ஒரு சீன் நடித்தேன்னா பக்கத்தில் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி எப்படி பார்ப்பாரு. சீரியஸாக சொல்கிறேன், எந்த ஹீரோக்களும் வந்து பார்க்க அந்த இன்னொரு நடிக்கிற சீன் வந்து வாட்ச் பண்ண மாட்டாங்க, கேரங்களில் உட்காந்துருப்பாங்க. பல பேருக்கு பார்த்துருக்கோம், நமக்கு எதுக்கு, நம்ம சீன் தான் முடிஞ்சிருக்கேன். ரவி பிரியா நடிக்கிறார் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். ஒவ்வொரு பிரேமும் ரசிகர்கள் ரசிக்க வேண்டும். அவருடைய இன்வால்வ்மெண்ட் நான் வந்து உண்மையிலே அனுபவமா ரசிச்சேன். சுந்தர் சி சார் வந்து எப்படி ஒரு ஹீரோ உருவாக்கி தொடர்ந்து மூணு படம் பண்றாரு, அவருக்கு எப்படி ஒரு செல்லப்பிள்ளையா இருக்காரு அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். அவர் செல்லப்பிள்ளை மட்டுமில்ல, தொழில் தெரிந்த ஒரு நல்ல பிள்ளையா இருக்காரு. அப்புறம் மன்னிக்கவும் நடுவில் பேசுறதுக்கு, ஒரு ரெண்டு நாளாக வந்து எனக்கு நிறைய ஃபோன் கால் வந்துச்சு. ஆதி தான் ஃபஸ்ட்டு சொன்னார் இந்த மாதிரி எனக்கும் ஆதிக்கும் ஏதோ சின்ன மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ன்ட்டு, எங்களுக்குள்ளே எதுவும் இல்லை, அவன் பாவம் பயந்து அண்ணன் என்னென்ன இப்படிலாம் போடுறாங்கன்ட்டு. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுருக்கோம். ஏன்னா நம்ம படம் வாங்கின முருகானந்த சார்லாம் வந்து ஃபீல் பண்ணி கேட்டார் என்ன சார் அப்படின்னு. ஸோ இது பொய்யான தகவல், இது நாங்கள் வந்து ஒரே குடும்பம், இது வந்து இங்கே கிளாரிட்டி கிளியர் பண்ணிக்கிறதுக்காக நடந்துகிட்டு சார். இந்த தகவல் பிப்ரவரி 14 முத சோ முடிஞ்சா இங்கே பொய்யான தகவல் உருவாகிருவேன், அடுத்த படம் நீங்கள் அவரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக எங்களுடைய இயக்குனர் சங்கத்தின் துணைத் தலைவர், நானும் துணைத் தலைவர் தான். இருந்தாலும் ரவிக்குமார் சாரோட வந்து அவரை இந்த குருவாவா டைரக்டர் நினைச்சிருந்தா கூட அவர் கூட நான் சேர்ந்து நடிக்கிற ஃபர்ஸ்ட் படம். அவர் டைரக்டராக ஆளுமையாக பார்த்துருக்கேன், லிங்காவோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் ராணா சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு ரொம்ப உன்னிப்பாக ஒரு நடிக்கணுக்கான குவாலிட்டியோட எந்த டைரக்டரோட எந்த ஒரு முகாந்திரத்தையும் காட்டாமல் உண்மையிலே அவர் இத்தனை படம் டைரக்ட் பண்ணால் கூட ஒரு டைரக்டர் என்ன எதிர்பார்க்குறோ அதை உருவாங்கி நடித்தார். அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பாடமாக இருக்கும் நம்புறேன். இப்போ பொய்யலாம் இதயத்திலிருந்து பாராட்டிய அண்ணன் ரவிமரி அவர்களுக்கு ஒரு பெரிய அரங்கம் நிறைந்த கை சாதாரணம். தேங்க் யூ சோ மச். டைம் முடிஞ்சிச்சா? ஆமா, ஆனாலும் எல்லாரையும் நம்ம கண்டிப்பா ஏத்தணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒருத்தரோட இழைப்பு இல்லை, ஒவ்வொருத்தரோட இழைப்பும். ஸோ இந்த படத்தோடைய க்ரூ மெம்பர்ஸ் நான் ஒரு ஒருத்தராக சொல்ல சொல்ல பேங்கில் வந்தாங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்கள் திரு முருகானந்த மன்னனையும் மேடைக்கு வருமாறு கேட்கிறோம். மீசை முருக்கு அவரு தான் வாங்கினாரு. என் நண்பன் விக்னேஷ்காந்த் வந்திருக்காரு. அவர் வந்து ஸோ அண்ணன் வந்து முதல் மீசை முறுக்கு வந்து வாங்கினாரு. இந்த படம் போஸ்ட் விட்டோடனே வாங்கிட்டாரு. நான் கேட்டேன் எப்படி நான் அப்படி இல்லை இல்லை நீங்கள் அதெல்லாம் நம்மளதெல்லாம் இப்படி தான் ஒன்றும் பிரச்சனை அப்படிங்கிறாரு. நான் யோசித்தேன் பரவாயில்ல இவர் இதே மைண்ட் செட்டில் வச்சுப்போம் கொஞ்சம் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு இந்த படமும் கண்டிப்பாக வெற்றி அடையணும் ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன ஓகே இல்லை உங்களை நம்பி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் டன். ஸோ நன்றி முருகன். ஸோ வந்து இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இந்த நேரம் போதுண்டா, ரொம்ப நேரம் கூத்தடிச்சிட்டீங்க கிளம்புங்க அப்படின்னு இந்த இன்சார்ஜ்லாம் சொல்கிறனால கட கட கடனு ஒவ்வொருத்தரும் ஆனால் அரங்கம் அதிரணும் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு கேரக்டராக நான் கேரக்டர் பேர் சொல்லி அவங்கவுங்கள கூப்பிட்டுறேன். ஸோ இந்த படத்தில் ஒரு முரட்டு வில்லன் வில்லனாக பெருமாள் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம கிரண்ணா பண்ணியிருக்காரு. மேக் சம் நாய்ஸ் ஃபார் கிரண்ணா ப்ளீஸ். அடுத்து அவருடைய ரைட்டாக மூணார் ரமேஷ் நான் பண்ணியிருக்காரு. ஸோ அண்ணன் அண்ணன் ப்ளீஸ் நே வாங்கண்ணே. குமார் அசிங்கமாக போச்சு குமார், மீன் கிரியேட்டர்களை வாழ வைக்கும் குமார். அண்ணன் உங்களுக்கு தெரியுமா தெரிலண்ணே, எங்கள் 2K கிட்ஸோட இந்த 2K கிட்ஸோட மிகப்பெரிய மீமில் உங்கள் மீமும் ஒன்றுண்ணே, அசிங்கமாக போச்சு குமார் அப்படிங்கிற உங்கள் மீம்.
ஸோ வந்துட்டு அண்ணன் ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக வந்து ரெண்டு பேர் அவங்க தான் எனக்கு இந்த படத்தில் பெஸ்ட்டு பேர். செம்ம என்ஜாய் பண்ணேன், ஒவ்வொரு சீனும் என்ஜாய் பண்ணேன். அது வேற எதுவும் இல்லை, இங்கே உன் பேர் என்ன? மாணிக்கம். உன் பேர் நெல்சன். எங்கேருந்து வரீங்க? நெல்சன் மாணிக்க ரோட்லேருந்து. இப்படி படம் ஃபுல்லாக இதே மாதிரி ஒரு மேட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ சாரா அவர்கள் முனிஷ்காந்த் அண்ணனால் வர முடியல, பட் சாரா அண்ட் முனிஷ்காந்த் அண்ணன் ஆஸ் நெல்சன் அண்ட் மாணிக்கம். ஸோ சாரா ப்ரோ என்னோட தொடர்ந்து ப்ரோ, இது நமக்கும் ஹேட்ரிக் ப்ரோ. அச்சா ஹேட்ரிக் ப்ரோ. ஓகே. ஸோ அடுத்ததாக என்னுடைய அப்பாவா இந்த படத்தில் திரு படவா கோபி அவர்கள். கோபினா ப்ளீஸ் வெல்கம், வெல்கம் ஆன் ஸ்டேஜ். அம்மாவாக சுஜாதா மேம் அவர்கள். மேம் ப்ளீஸ் படுத்தலாம். படவா கோபி அண்ணன், சுஜாதா அவர்கள் ஒரு பயங்கரமான லவர் பாய் கேரக்டராக, பொதுவாகவே பொண்ணுங்க ஹேண்ட்பேக் பிடுங்கி பிடுங்கி தேடுவான். ஸோ ஒரு பயங்கர லவர் பாய் கேரக்டராக, யாருக்கு லவருங்கிறது நீங்கள் படத்தில் வந்து பாருங்கள், பயங்கர ட்விஸ்ட் இருக்கு. ஸோ ஒரு லவர் பாய் கேரக்டராக கலப்பரம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் யாருனா, ஒன்று சத்யா ப்ரோ, இன்னொன்று ரியல் லைஃப்லேயும் அவன் என்னுடைய பயங்கர ஃப்ரெண்டு வார ஆகிட்டான், டக்கின் பண்ணிட்டு தான் வருவான். மொதல் படத்தில் என்ன எங்கன்னா எப்படி ஆனே அப்படி என்னன்னா, இப்போ வந்து ஹலோ மிஸ்டர் ஆதி ஹாவ் அப்படிங்கிறான். தம்பி கூடி சீக்கிரம் டைரக்டர் வர ஆக போகிறான். ஸோ மேக் சம் நாய்ஸ் ஃபார் எருமா சாணி விஜய் அண்ட் சத்யா. பார்த்தீங்களா, டக்கின்லாம் பண்ணியிருக்கான். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல. ஏ ஏ விஜய் பரவாயில்லடா, இருக்கலாம். ஸோ அது அடுத்ததாக இந்த படத்துடைய காஸ்ட் எல்லாருமே ராணா, நீங்களும் வாங்க. நீங்கள் வாங்க ராணா ப்ளீஸ். டைரக்டர் நீ தான் சென்ட்ரல் நிற்கணும். இது அவங்க ரூம், அங்கே பின்னாடி உட்காந்துருக்கேன், அவங்களுக்கு கேட்கணும். யாரு? Make some noise for Iswarya Menon everybody. வெல்கம் வெல்கம் ஐஸ்வர்யா. ஸோ இந்த படத்தில் அங்கிதாவாக ஐஸ்வர்யா மேனன். ஸோ ஒரு செம்ம ஜாலியான ஒரு ஒரு லவ் மீட்டர். அண்ட் ஐஸ்வர்யா வந்து பிரேக்கப் சாங்கில் சும்மா அச்சு தம்சம் பண்ணியிருக்காங்க, டான்ஸ்லாம் சும்மா வேறு லெவலு. ஸோ ஐஸ்வர்யா மேனன் எங்கள் படத்துடைய ஹீரோயின் அவங்க தான். ஸோ ஒரு காமெடியன் ஹீரோ, ரெண்டு வில்லனுங்க. ஒரு காமெடியன் தான் ஹீரோ, ஆனால் ஹீரோ தான் காமெடியன். ரெண்டு வில்லனுங்க தான் ஹீரோ மீட்டரில் இருப்பாங்க. இதுக்கு நடுவில் இந்த காமெடியன் ஏண்டா லவ் பண்ணுன்னு ஒரு பொண்ணு. ஸோ இந்த மாதிரி ஒரு மீட்டரில் இந்த படம் இருக்க போகுது. ஸோ இந்த படத்துடைய அனைத்து காஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே மேடைக்கு வருமாறு அளிக்கிறோம். யார் இங்கேருந்து கண்ணு தெரிய மாட்டேங்குது? ராஜ்மோகன்னா ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக. ஸோ ராஜ்மோகன்னா அவர் தான் ஹோஸ்ட்டும் கூட. தேங்க்யூ. அப்புறம் எல்லாரையுமே வாஞ்சி ப்ரோ, வாஞ்சி ப்ரோ, எல்லாரும் ப்ரோ, நான் எல்லாரையும் வலுக்கட்டாயமாக மேடை கேட்டு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக ஏறி தான் அவனும் இந்த ஒளிஞ்சு உட்கார்றது. வாஞ்சி ப்ரோ, ப்ரோ ஆலிவர் வாங்க. ஆலிவர் பிரீத்தி, ஆலிவர் பிரீத்தி வாங்க. இவங்க எங்களுடைய காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட். அப்புறம் ராணாவோட அசிஸ்டன்ஸ் டைரக்ஷன் எல்லாருமே ப்ளீஸ் மேலே வரலாம். ஏன்னா இது ஒரு அருமையான ஒரு ஃபோட்டோ, அதனால எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு போகிறோம். ஸோ எல்லாரும் வாங்க ப்ளீஸ். எல்லா இயக்குநர்கள், அசிஸ்டன்ட் கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர், கலைஞர்கள் அனைவரும், எல்லா கலைஞர்களும், தமிழன் ஆதியின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வரும்படியாக கூட கேட்டுக்கொள்கிறோம். பசங்க எல்லாம் வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. அதுதான் குடும்பம். ஓகே ரெடியா? ஸோ இதுதான் எங்கள் நான் சிரித்தால் திரைப்படம். இது எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத எங்கள் தயாரிப்பாளர் கைகளால் அவர் வந்து ஆஃபீஷியலாக ஸ்டாம்ப் குத்திடுவார். ஸோ ஸோ இன்னைக்கு அந்த இளவில் இன்னைக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த பாட்டு இப்போ நீங்கள் போனீங்கன்னா நெட்டில் இருக்கும். இதுதான் படத்தோட டைட்டில் ட்ராக், நான் சிரிச்சா வேற லெவல், நான் சிரிச்சா அதான் அதான் அந்த பாட்டோட பேரு.